Are you a master in maths, physics, chemistry, biology, accountancy, economics, or Hindi? Chanakyaa International Academy is in search of you. WhatsApp your details to 78239-10123. இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பாஜகவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கும் நல் கட்சி அவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து வார்டு நம்பர் 134 134வது வார்டில் வெற்றி வேட்பாளராக உமா ஆனந்த் அவர்கள் இங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக வெற்றி அடைவார்ன்றது ஒரு உறுதி அளிக்கிறேன். ஏன்னா இங்கே சிறப்பாக இங்கே வந்து எப்போவுமே வந்து பாஜகவுக்கு எப்போவுமே ஆதரவு உண்டு. ஏன்னா இங்கே நிறையா நேரம் வந்து திமுக இங்கே வந்து அதிருப்தி நிறையாவே ஏற்படுத்தியிருக்காங்க. திராவிட கட்சிகள் அதிருப்தி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு உமானந்த ஆனந்தன் அவர்களுக்கு கண்டிப்பாக நிறையாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஃபஸ்ட்டு நம்மளோட கவுன்சிலர் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பேஸ். இந்த பேஸ் எலெக்ஷன் வந்து ஜெயிச்சா மட்டும்தான், மக்கள் வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா மட்டும்தான் என்னென்ன மோடியோட திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டங்களாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு எந்த கரப்ஷன் இல்லாமல் கமிஷன் இல்லாமல் நாங்கள் வாங்கி தர முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பேங்க்குக்கு போய் நம்ம வந்து கேட்கணும்னா அதுக்கு ஒரு அதிகாரம் தேவை. ஆனால் அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கனெக்ஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ செஞ்சு கொடுக்க முடியும். இது வரைக்கும் டிஜிட்டல் அளவில் நம்ம வந்து நாடு முன்னேறியிருக்கு. ஆனால் இங்கே ரோடோ இங்கே வந்து நம்மளோட நகரப்புறமோ எதுவுமே வளரலை. அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு தரல. ரோடாக இருக்கட்டும், ட்ரைனேஜாக இருக்கட்டும், மழை தண்ணீர் வந்தால் உடனே வந்து மழை தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எந்த காலத்துலேயும் இப்படியே தான் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் உமா ஆனந்த் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய மோடிஜி கட்சியை வந்து இங்கே பாஜக. ஸோ கண்டிப்பாக வந்து பிரதமர் எங்களுக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்காங்க. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது கண்டிப்பாக வந்து மக்கள் கொண்டு கிட்ட போய் சேரும். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க எல்லாருமே பாஜகவுக்கு நீங்க வந்து வாக்களிக்க வேண்டும். ஒரு பேஸ் நம்ம கரெக்டா செட் பண்ணாதான் எம்எல்ஏ கரெக்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சிஎம் கரெக்டா இருப்பாங்க, அப்புறம் தான் எம்பி கரெக்டா இருப்பாங்க. அதனால கவுன்சிலர் எலெக்ஷன் கண்டிப்பா அது ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன், யாரும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடக் கூடாது. மக்களுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா பாஜக செஞ்சு கொடுக்கும், ஒரு கரப்ஷன் இல்லாம கமிஷன் இல்லாம. சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது பதிவு செய்யற. நன்றி, வணக்கம். ஆமாங்க, நீங்களே பாக்குறீங்க, அதாவது பொய்யான வாக்குறுதிகள். இது வரைக்கும் சொன்ன வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்று அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி கொடுத்தது கிடையாது. அவங்க சொல்லுவாங்க லிஸ்ட் லிஸ்டா போட்டு நான் இது பண்ணி கொடுத்தேன் அது பண்ணி கொடுத்தேன். இல்லை, மக்களுக்கு பெண்களுக்கு வந்து நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நகை கடன் வந்து நாங்கள் இது பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்வி கடன் வந்து நான் இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. எதுவுமே இது வரைக்கும் வந்து செஞ்சது கிடையாது. பெட்ரோல் விலை கூட இன்னும் கம்மி பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து வாய் அவங்க வந்து வாய் குசாமல் அப்படியே போய் சொல்லிட்டே போகிறாங்க, நாங்கள் பண்ணிட்டோம்னு. என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணது கிடையாது. ஆனால் மத்திய அரசு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, இன்னி வரைக்கும் இன்னும் கம்மி பண்ணாமல் இருக்காங்க பெட்ரோல் விலையை. அது மட்டும் இல்லை, அனைத்து திட்டங்கள் ஜல்ஜீவன் திட்டங்கள், அதாவது குடிநீர் வசதி வந்து இங்கே பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து மோடி அரசு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க இங்கே திமுக அரசு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மட்டும் எத்தனை திட்டங்கள், நிறையா ஏகப்பட்ட ஒரு 500க்கு மேலே ஒரு திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து மோடியோட அரசு பாஜக அரசுக்கு மட்டும் போட்டால் மட்டும்தான். இது வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் முக்கியமான ஒரு எலெக்ஷன். ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு இங்கே கொடுத்தாத மட்டும்தான் இத்தனை விஷயங்களும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்க குறைச்சிருக்காங்க? ஏற்றுக்கு ஏற்றுக்கு வார்த்தையில சொன்னா போறாதுங்க, அது செயல்ல வரணும். செயல்ல வரல இன்னும், அதுதான் உண்மை. அத நான் சொல்றேன், அப்படி கிடையாது. எலெக்ஷன் எப்ப இங்க வருது எங்களுக்கு? அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நீங்க உருட்டு எப்படி வேணா உருட்டலாம், அது கிடையவே கிடையாது.
எல்லா விஷயங்களும் இவங்க வாயால சொல்றாங்களே தவிர, இந்த சட்டசபையில சொல்றாங்களே மட்டுமே தவிர எதுவுமே செய்யலை. இல்லை, மக்களுக்கு எதுவுமே வந்து சேரல. அது மக்களுக்கும் உண்மை தெரியும். அதுதான் பொங்கல் பரிசுக்கு கூட அவங்க வந்து என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் வந்து நிறுத்தினாங்களா? இல்லை, இது வரைக்கும் வந்தது வரைக்கும் டாஸ்மாக் நிறுத்தினாங்களா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வேற விஷயம் சொல்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் செயல் வேறையா இருக்கு. இது மக்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருமே உள்ள உணர்ந்திருக்காங்க. பொங்கல் பரிசுல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப தப்பான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் தெரியுது. அதாவது 5000 ரூபாய் தரேன், அதுக்கப்புறம் 5000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அதிமுகவை கொடுக்க சொல்லி கேட்குறீங்க எதிர்கட்சியில. ஆனா இப்போ இந்த கட்சியில இருக்கும் போது இப்போ 5000 ரூபாய் தரது கிடையாது. அப்போ இஷ்டத்துக்கு நீங்க வந்து உங்க வாய்ப்படி நீங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுவீங்க, தூண்டி விடுவீங்க மக்களை. ஆனா நீங்க வரும்போது செய்ய மாட்டேங்கிறீங்க போது வர்த்தாளிக்குது மக்களுக்கு. மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து ஏழை மாணவர்கள், வசதி இல்லாத மாணவர்கள் வந்து இன்னைக்கு நீட்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்மை என்னன்னு தெரியும். ஆனா இவங்க சும்மா வந்து பாலிடிக்ஸ்க்காக வந்து உட்காந்துட்டு நான் நீட் தேர்வு வர வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உருட்டெல்லாம் யாருமே மக்கள் வந்து நம்புறதும் கிடையாது. அது ஒரு நியூஸாவும் எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி கேட்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். நன்றி.